எல்லோருக்கும் வணக்கம். நான் ஒரு சின்ன ஒரு குட்டி கதை படித்தேன், சரி இந்த தருணத்தில் வந்து ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். அது குட்டி கதை என்னன்னா, ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு எஜமானியும் ஒரு வேலைக்காரன் இருந்தாங்களாம். அந்த தெருவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாவெல்லாம் வந்து போகுமா. இந்த எஜமானியம் என்ன பண்ணுவாங்களா, அந்த வேலைக்காரியை விட்டுட்டு ஏ அந்த சாவை பின்னாடி போயிட்டு வாடி, சொர்க்கமா இல்லை நரகமா பார்த்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைக்காரி என்ன பண்ணுவாங்களா, சாவை பின்னி போவாங்களாம். போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்துட்டு, அம்மா நரகமா அப்படின்னு போ நரகமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வேலை செய்ய போயிடுவாங்களாம். இது மாதிரி ஒரு வாட்டி பண்ணிருந்தாங்களா, பக்கத்து வீட்டுக்காரமா வந்து இது பார்த்துட்டே இருந்தாங்களாம். ஒரு நாள் வந்து அவங்க வீட்டில் வரும்போது அதே மாதிரி அந்த ஒரு அந்த அந்த திருவள்ளி சாவை போச்சான். அப்போ அந்த அம்மா வந்து சொன்னாலே சீக்கிரம் போடி சாவை போது போய் தெரிஞ்சுட்டு வா சொர்க்கமா நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைக்காரிக்கு போயிட்டு 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி வந்துட்டு, அம்மா சொர்க்கம் தம்மா அப்படின்னு, ஓ சொர்க்கமா பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வேலை செய்ய போயிட்டாங்களாம். இப்போ இந்த பக்கத்தில் இருக்க அந்த வீட்டில் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமா, என்னடா இந்த இந்த அந்த அந்த அம்மா வந்து அந்த வேலைக்காரி அனுப்புறாங்க சாவை பின்னாடி, அவங்க 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கம் அப்படின்றாங்க. கேட்டாங்களா, இதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க, இது நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன், சொர்க்கம்ன்றீங்க நடக்குன்றீங்க என்னதுன்னு. அப்போ அந்த எஜமானி அம்மா சொன்னாங்களாம், ஒன்றுமே கிடையாது, நான் வந்து சாவெலாம் எப்போ சாவெலாம் போகும்போது அது பின்னாடியே ஒரு சாவை போகும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. என்னென்ன பேசுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுமை செஞ்சிருந்தாரு அப்படின்னா, சாவை போகும்போது ஐயையோ இவனா இவன் வந்து செத்தாலே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லிட்டு போவாங்க. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், அந்த ஆத்மா வந்து சொர்க்கத்துக்கு போதா இல்லை நரகத்துக்கு போதா அப்படின்னு சொல்லிட்டு. இதே பார்த்தீங்கன்னா அந்த சாவு போகும்போது பார்த்தீங்கன்னா சில பேர் பேசுவாங்க, ஐயோ இவரா நல்லாரு ஆச்சே ச்சா இவரா செத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நாலு படம் நம்ம கேட்க பார்த்தீங்கன்னா ஓகே அந்த ஜீவன் வந்து சொர்க்கத்துக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு அப்சப்ஷனு. ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணணும், எவ்வளோ சாவுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன வேலைக்காரியை வந்து அனுப்பிடுவேன். ஸோ இதை வச்சு தான் நான் வந்து அந்த ஆத்மா வந்து சொர்க்கத்துக்கு போவோமா இல்லை நரகத்துக்கு போவோமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவேன் அப்படின்னு. இது வந்து நான் படித்தேன், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. ஸோ அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம்.